ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் குழம்பு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த மோர் குழம்பு ரெசிபியை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக நான் வந்து தயிர் ஒரு அரை லிட்டர் போல் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா அடித்து வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த கட்டிக்கிட்டி இல்லாமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக தண்ணி ஊற்றி நான் அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்குவேன். இப்போ மோர் குழம்புக்கு மசாலா பார்த்தீங்கன்னா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் பச்சரிசி எடுத்துக்கோங்க, ஒரு அரை பத்தை தேங்காய், கொஞ்சமாக ஜீரகம், நாலஞ்சு பச்சை மிளகா. அப்புறம் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, கொஞ்சோண்டு ஜீரகம், ஒரு ரெண்டு மூணு காஞ்ச மிளகா. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த குணுக்கு செய்கிறதுக்காக கடலப்பருப்பை நல்லா ஊற வச்சுருக்கேன். ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு அது கூட கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது மோர் வந்து நம்ம தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலப்பருப்பும் சேர்த்துருக்கேன். ஸோ இது வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூட காஞ்ச மிளகா பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா நம்ம கிள்ளி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் பொரிஞ்சு வர டைமில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம காய்கறி எதுவுமே சேர்க்கலை இல்லையா, அதனால் நான் வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் சில பேருக்கு வந்து வெங்காயம்லாம் சேர்த்தா பிடிக்காது. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வெங்காயம் வந்து சேர்த்தா தான் பிடிக்கும், அதனால் நான் வெங்காயம் வந்து சேர்த்துக்கிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய், அந்த கடலப்பருப்பு, பச்சரிசி எல்லாம் சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அதை வந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அதை ஊற்றுனதுக்கப்புறமா உங்களுக்கு அது வந்து கெட்டி ஆகும் இல்லையா, அதனால் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் வந்து லைட்டாக மாறிடுச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா வந்து வறுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப கெட்டியாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கட்டி கட்டி ஆகிடும், அதனால் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற்றிக்கோங்க. ஏன்னா தயிர் வந்து உங்களுக்கு நம்ம மோராக நம்ம கரைச்சி வச்சதுக்கப்புறமா அது வந்து ரொம்ப தண்ணியாக கூட நீங்கள் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது நீங்கள் தண்ணி நிறையா ஊற்றிட்டீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக ஊற்றுனீங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா பச்சரிசி, கடலப்பருப்பு இதெல்லாம் சேர்த்ததுனால உங்களுக்கு நல்லாவே கெட்டியாகும். ஸோ இந்த ரெண்டு பொருளும் சேர்க்குறோம் இல்லையா, அதனால் கெட்டியாகும். அதனால அதை வந்து வேகவும் வச்சிடணும். ஏன்னா அந்த பச்சை வாசனை இருக்கும் இல்லையா, அந்த பச்சை வாடெல்லாம் போயிட்டு அது நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் மோரை வந்து நீங்கள் ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிவிட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த பச்சை வாசனை அப்படியே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இல்லையா, அதுக்காக தான். இப்போ தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். சில பேருக்கு வந்து இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துப்பாங்க. உங்களுக்கு மஞ்சள் தூள் வேணும் அப்படின்னாலும் லைட்டாக வந்து சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துற வேண்டாம், லைட்டாக வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது அந்த குழம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறதுக்கு அப்புறமா தான் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த மோரை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ மோர் சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணும்னு பார்த்துக்கோங்க. மோர் ஊற்றுனதுக்கப்புறமா வந்து நீங்கள் நல்லா கொதிக்கலாம் வைக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் கொதிக்க வச்சிட்டிங்க அப்படின்னா சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக திரிஞ்ச மாதிரி ஆகும். ஸோ அதுக்காக நிறைய பேர் வந்து அதை கொதிக்க வைக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நானும் வந்து கொதிக்க வைக்க மாட்டேன் எப்பயுமே. இப்போ மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லைங்கிறதுனால சேர்க்கலை, அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு 30 செகண்ட் போல் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதிகமாக அந்த மோர் வந்து லைட்டாக சூடானால் மட்டும் போதும், உங்களுக்கு அதிகமாக கொதிக்கலாம் வச்சிடாதீங்க. இப்போ எனக்கு உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்ததுனால கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டான ஒரு மோர் குழம்பு, அது சிம்பிளாக ஒரு மோர் குழம்பு வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த குணுக்கு மட்டும் ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து உள்ளே ஊற போட்டுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் காய்கறி இல்லாத டைமில் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடலப்பருப்பு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, இப்போ கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதே மாதிரி ரொம்ப ஃபைனாக வந்து அரைக்காமல் கொஞ்சம் பார்க்குறதுக்கு தெரிகிற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துருக்கேன், வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா எல்லாமே பொடிசாக சாப் பண்ணிவிட்டு அதை சேர்த்து நல்லா உருண்டையாட்ட பிடிச்சி இந்த மாதிரி போட்டுருங்க. நல்லா சூடான எண்ணெயில் போட்டு மிதமான தீயில் போட்டு நீங்கள் வந்து இதை பொறிச்சு எடுக்கணும்.
ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுட்டீங்க அப்படின்னா மேலே மட்டும்தான் உங்களுக்கு வெந்து வரும், உள்ளே வந்து வேகாது. அதே மாதிரி நம்ம வந்து நல்லா ஒன்று ரெண்டாக தானே அரைச்சிருக்கோம், அதனால் நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும். ஸோ அந்த மோர் கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நீங்கள் அதில் வந்து போட்டு சாப்பிட்டாலும் சரி, இல்லை சைடில் வச்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டாலும் சரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், வடை வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மேலேயும் சரி உள்ளேயும் சரி நல்லா வெந்து வந்துருச்சா, இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பருப்பு வடையாக தட்டி வச்சு கொடுத்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி சின்னதாக குட்டி குட்டியாக போட்டு கொடுத்தாலும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.